வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். இது உங்கள் செஞ்சி ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 14 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளும் அந்த நடப்பு நிகழ்வுகளோடு தொடர்புடைய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த நடப்பு நிகழ்வுகள் வீடியோவை பாருங்கள், குறிப்பெடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய டெலகிராம் சேனலில் நடைபெறக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் தேர்வில் கலந்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வு தொடர்பான விஷயங்கள், தேர்வை எப்படி அணுகுவது, இலவச ஆன்லைன் வகுப்புகள், இந்த குறித்த அத்தனை விஷயங்களுமே வந்து உங்களுக்கு அந்த டெலகிராம் சேனல் வழியாக பகிரப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியில் செஞ்சி கிளையில் குரூப் 2 தேர்விற்கான பயிற்சி வகுப்புகள், ஆஃப்லைன் பயிற்சி வகுப்புகள் அரசு அதிகாரிகளால் வழிகாட்டப்படுகிறது. ஸோ நானும் ஒரு அரசு அதிகாரியாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நிச்சயமாக அந்த தேர்வில் வெற்றி பெற்ற ஒரு நபரிடம் ஆலோசனை பெறுவது அப்படிங்கிறது ஒரு சரியானதாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் நிச்சயமாக போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களிடம் உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து வகுப்பில் சிறந்த முறையில் நீங்கள் குரூப் 2 தேர்வில் வருகின்ற குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி அடைவதற்கு நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி உங்களுடைய மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு டைம் சொல்லிக்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்முடைய இந்த அகாடமியில் தங்கி படிப்பதற்கு விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஓகேங்களா? ஸோ இங்கே தங்கி ஒரு 6 தங்கி கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நான் ஒரு அரசு வேலையோடு போகணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் நம்முடைய அகாடமியை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அதற்கான வசதி ஏற்பாடுகள் செய்து தரப்படும், ஓகேங்களா? ரைட். ஸோ டிசம்பர் 14 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம், ஓகேங்களா? தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம். இந்த தினம் இந்தியாவில் அதை கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1991 கடைபிடிக்கிறாங்க சார், ஓகேங்களா? தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் 1901 முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2001 இந்திய ஆற்றல் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றியிருக்கோம், ஓகேங்களா? நம்ம அரசாங்கம் இயற்றியிருக்கு, ரைட்? இந்திய ஆற்றல் பாதுகாப்பு சட்டம் ரப்ப அப்படின்னா 2001, ஓகேங்களா? ஸோ அப்போ டிசம்பர் மாதம் 14 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளில் முதல் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னு சொன்னால், தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம், ஓகேங்களா? ரைட். அதுக்கடுத்து ஈழக்காசுகள், ஈழத்து, ஈழ அப்படின்னு நம்ம படிச்சுக்கலாம். ஈழக்காசுகள் கண்டெடுப்பு எங்கே கண்டெடுத்திருக்காங்க, யாரோட காலத்தை சேர்ந்தது, அதுதான் கண்டென்ட்டு. ஸோ படிச்சுக்கோங்க. ஈழக்காசுகள் இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க, யாருடைய காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் காலத்தை சார்ந்தது. ராஜராஜ சோழன் காலத்திய ஈழக்காசுகள் இப்போ கண்டெடுத்திருக்காங்க, ஓகேவா? ஸோ எங்கே கண்டெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அப்படிங்கிற ஒரு இடத்துலையும், கோரைக்குட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும், மொத்தம் 2 இடங்களில் ராஜராஜ சோழன் காலத்தை சார்ந்த ஈழக்காசுகள் கண்டெடுத்திருக்காங்க. எந்த மாவட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொன்னால், ராமநாதபுரம் மாவட்டம். அப்போ ராஜராஜ சோழன் அதுவும் ரால தான், ராமநாதபுரம் அதுவும் ரா தான், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ரைட். அதற்கடுத்து 3 முக்கியமான பாயிண்ட் என்ன சார்னா, இந்தியாவில் அதிக மின்சார வாகனங்கள் பயன்பாடு, அதிக மின்சார வாகனங்கள் பயன்பாடு எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேசம், ஓகேங்களா? மின்சார வாகனங்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், உத்தரப்பிரதேசம், ஓகேங்களா? ஸோ நிறைய இடங்களில் உத்தரப்பிரதேசம் முக்கியமானதாக வரும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகையில் அவங்க தான் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. அதே போல் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்சிருப்போம், ஸ்மார்ட் சிட்டிஸ், ஓகேவா? ஸ்மார்ட் சிட்டிஸ்லேயும் உத்தரப்பிரதேசம் தான் அதிக நகரங்களை கொண்டிருக்கும். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கிறதுனால உத்தரப்பிரதேசத்தில் நிறைய நலத்திட்டங்கள் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஸோ உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் தான் யார் அப்படின்னு சொன்னால், யோகி ஆதித்யநாத் அவர்கள், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த விஷயங்கள்லாம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் அதிக மின்சார வாகனங்கள் பயன்பாடு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடத்தில் இருக்குது, ரைட்டா? ஸோ அதுக்கடுத்து இந்த தகவலை யார் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மத்திய சாலை மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சரான நிதின் கட்காரி அவர்கள் தெரிவிக்கிறார், ஓகேங்களா? மத்திய சாலை மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சரான நிதின் கட்காரி அவர்கள் இந்த தகவலை தெரிவிச்சிருப்பாங்க, ஓகேங்களா? ரைட். அதற்கடுத்து 4 பாயிண்ட் என்ன சார்னா, உலக ஆரோக்கிய பாதுகாப்பு குறியீடு,
உலக ஆரோக்கிய பாதுகாப்பு குறியீடு அப்படின்னு என்ன சொன்னால், உலக அளவில் ஆரோக்கியமான உணவுகள், ஆரோக்கியமான நபர்கள் இருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியல், அதுதான் உலக ஆரோக்கிய பாதுகாப்பு குறியீடு. இதில் முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா, முதலிடத்தில் அமெரிக்கா, இரண்டாவது இடத்துல ஆஸ்திரேலியா, முதலிடத்தில் அமெரிக்கா, இரண்டாவது இடத்துல ஆஸ்திரேலியா, மூன்றாவது இடத்துல ஃபின்லாந்து. ஓகேவா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஃபின்லாந்து, 66வது இந்தியா இருக்குது, ரைட்டா? ஸோ ஆரோக்கியம் 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஆரோக்கியம் 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக ஆரோக்கிய பாதுகாப்பு குறியீடு இந்தியா 66வது இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம பார்க்குறோம், ரைட்டா? ஸோ அதற்கடுத்து 5வது முக்கியமான பாயிண்ட்டு, பாரதியார் பாடலை மேற்கோள் காட்டியிருப்பார். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி இந்திய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள் நம்ம தமிழ் நூல்களில் இருக்கக்கூடிய வரிகளை மேற்கோள் காட்டி பேசுவது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. யார் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரதியார் பாடலை பிரதமர் மோடி அவர்கள் பாடியிருப்பார். ஓகேவா, பிரதமர் மோடி அவர்கள் பாடியிருப்பார். எங்கே சார் அப்படின்னா, காசி விஸ்வநாதர் ஆலயம், வாரணாசி இருக்கு இல்லையா, வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் 339 கோடி ரூபாய் செலவில் ஆலய மேம்பாட்டு பணிகள் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறாரு. ஸோ அதை தொடங்கி வச்சு பேசும்போது தான் வந்து அந்த பாரதியாருடைய பாடலை மேற்கோள் காட்டியிருப்பார். என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காசி நகர் புலவர் பேசும் உரைதான். ஓகேவா, காசி நகர் புலவர் பேசும் உரைதான், காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் அப்படின்ற வரி. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து இந்த வெள்ளிப்பனிமலையின் மீதுலாவோம்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாட்டு தான். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யும், தலை சாயுதல் செய்யும்னு பாரதியாருடைய ஒரு பாட்டு படிச்சிருப்போம், 6வது புஸ்தகத்தில், பழைய புஸ்தகத்தில் இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய பாடல் தான் காசி நகர் புலவர் பேசும் முறை தான், காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் அப்படிங்கிற வரியை மேற்கோள் காட்டி பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருப்பார். ஸோ புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாரணாசியில் இருக்குது. ஓகேங்களா, வாரணாசியில் இருக்கக்கூடியது, ரைட்? சரி, தென்னாட்டின் காசி அப்படின்னு எந்த ஊரை சொல்கிறாங்க மாணவர்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். தென்னாட்டின் காசி என்று அழைக்கப்படும் ஊர் எது? ஓகேவா, ரைட். ஸோ அதுக்கடுத்து 6வது க்வெஸ்சன், 6வது பாயிண்ட் என்ன சார்னா, www.lokpalonline.gov.in. ஓகேவா, www.lokpalonline.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணையதளம். ஓகேவா, லோக்பால் தொடர்பான புகார்களுக்கு இந்த ஒரு இணையதளத்தை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கத்துடைய சார்பில், லோக்பால் அமைப்பின் சார்பில். ஓகேவா, ஸோ யார் லோக்பாலுடைய முதல் தலைவர் அப்படின்னு சொன்னால், பினாகி சந்திரகோஷ். ஓகேவா, இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்பால் அமைப்பின் முதல் தலைவர் யார் அப்படின்னு சொன்னால், பினாகி சந்திரகோஷ். ஓகேவா, ஸோ www.lokpalonline.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணையதளம், லோக்பால் தொடர்பான ஊழல் புகார்களை தெரிவிப்பதற்காக ஒரு இணையதளம் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? லோக்பால் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வராங்க, நடைமுறைப்படுத்தப்படுது அப்படிங்கிறத மாணவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்டா? ஸோ ரெண்டு க்வெஸ்சன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தென்னாட்டின் காசி அப்படிங்கிறது எந்த ஊர், அதே போல் லோக்பால் சட்டம் எந்த வருஷம், இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கும் மாணவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரைட். அதுக்கடுத்து தொல்காப்பியம். ஓகேங்களா, தொல்காப்பியம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். தொல்காப்பியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களில் மிக பழமையானது. ஓகேவா, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இலக்கண நூல்களில் மிக பழமையானது எது அப்படின்னு சொன்னால் தொல்காப்பியம். இப்போது இந்த தொல்காப்பியத்தை 10 இந்திய மொழிகளிலும் 15 உலக மொழிகளிலும் மொழிபெயர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, செம்மொழி தமிழாய்வு நிறுவனம். ஸோ அப்போ தொல்காப்பியத்தை 10 இந்திய மொழிகளிலும் 15 உலக மொழிகளிலும் மொழிபெயர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் சொல்லியிருப்பாங்க. இந்த செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்துடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரா சந்திரசேகர். ஓகேங்களா, ரா சந்திரசேகர் அவர் கூட இப்போ தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 இந்திய மொழிகள், 15 உலக மொழிகள். ஓகேங்களா, ரைட். ஸோ அதற்கடுத்து இந்தியாவுடைய முதலாவது ஆளில்லா விமான கண்காட்சி, இந்தியாஸ் ஃபஸ்ட் ட்ரோன் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியாவின் முதலாவது ஆளில்லா விமான கண்காட்சி
எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய குவாலியர் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். ஓகேங்களா, மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் இந்தியாவுடைய முதலாவது ஆளில்லா விமான கண்காட்சி நடந்திருக்கும். இந்தியாவுடைய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜோதிராதித்யா சிந்தியா. ஓகேங்களா, ஜோதிராதித்ய சிந்தியா. ரைட், அதற்கடுத்து புதிய வைரஸ் ஒன்று உருவாகி இருக்குது சார். ஓகேங்களா, புதிய வைரஸ் நம்ம இந்த ஓமைக்ரான் மாதிரி சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் வைரஸும் டெங்கு வைரஸும், கோவிடோட சிம்டம்ஸும் டெங்குவோட சிம்டம்ஸும் சேர்ந்து புதுசாக வந்து ஒரு வைரஸ் உருவாகியிருக்கு. அந்த வைரஸுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா, கோவிட் டெங்கு அப்படிங்கிற வைரஸ். ஓகேங்களா, கோவிட் டெங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ். இந்த வைரஸ் எங்கே உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முதன் முதலாக எங்கே கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தெலுங்கானாவில் கண்டறியப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ கோவிட் டெங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய வைரஸ் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், தெலுங்கானாவில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ரைட். அதுக்கடுத்து 2021 கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட விஷயம். ஓகேவா, கூகுள் இந்தியா 2021 மோஸ்ட் சர்ச்சிங் நியூஸ், மோஸ்ட் சர்ச்சிங் பர்சன் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். ஸோ 2021 கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஐபிஎல். ஐபிஎல் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கு, ரைட்டா. ஸோ ஐபிஎல் 2021 கொரோனாவால் கொஞ்சம் தள்ளி போய் திரும்ப வந்து துபாயில் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஐபிஎல் தான் அதிகமாக தேடப்பட்ட விஷயங்களில் முதலிடத்தில் இருக்குது. அதேமாதிரி அதிகமாக தேடப்பட்ட நபர்களில் முதலிடத்தில் யார் இருக்கா அப்படின்னு சொன்னால், இந்தியாவுடைய தங்க மகன், ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா அவர்கள் இருக்கார். ஓகேவா, ஸோ அப்போ 2021 கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட செய்தி ஐபிஎல், தேடப்பட்ட நபர் யார் அப்படின்னு சொன்னால் நீரஜ் சோப்ரா, ரைட்டா. ஸோ அதற்கடுத்து சூரியனுடைய மேற்பரப்பை தொட்ட முதல் விண்கலம். ஓகேவா, அதாவது 2018 சூரியனை பற்றி ஆராய்வதற்காக நாசா வந்து ஒரு விண்கலம் ஒன்று அனுப்பியிருக்காங்க சார். அந்த விண்கலத்துடைய பேர் என்ன சார்னா, சோலார் பார்க்கர் ப்ரோப். 2018 நாசாவால் சூரியனை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட விண்கலம் சோலார் பார்க்கர் ப்ரோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கலம். இந்த விண்கலம் வந்து இப்போ என்ன இருக்குன்னா, சூரியனோட மேற்பரப்பை தொற்றுருக்கு. ஓகேங்களா, சூரியனுடைய மேற்பரப்பு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விண்கலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேற்பரப்பு அப்படின்னா அந்த சூரிய ஒளி கதிர்கள், நம்ம இந்த காற்று மண்டலம் சொல்கிறோம் இல்லையா, பூமியில் வளிமண்டலம் இருக்கும். வளிமண்டலத்துக்கு மேலே ஒரு கட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா வெறும் எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும், காற்று கூட இருக்காது. ட்ரோபோஸ்பியர், எக்ஸோஸ்பியர்னு படிக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வெளிமண்டலம் அதுக்கு பேர் எக்ஸோஸ்பியர்னு படிப்போம். ஸோ அப்போ பூமியுடைய மேற்பரப்பு அப்படின்னா அந்த எக்ஸோஸ்பியர் தான் சொல்கிறோம். அதே மாதிரி சூரியனில் ஒரு மூன்று லேயர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ சூரியனில் ஒரு மூன்று லேயர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா சூரியனே இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, அந்த சூரியனுடைய மேற்பரப்பை தொற்றுக்கக்கூடிய முதல் விண்கலம் அப்படின்னு சொன்னால் சோலார் பார்க்கர் ப்ரோப் அப்படிங்கிறது யார் அனுப்புகிறாங்க அப்படின்னா, நாசா, எப்போன்னா 2018, ரைட்டா. ஸோ அதற்கடுத்து இந்த ஆண்டு 2021 ஏஷியா கப் சாம்பியன்ஸ் ஹாக்கி போட்டி, 2021 ஏஷியா கப் சாம்பியன்ஸ் ஹாக்கி போட்டி எங்கே நடைபெற போகுது, எங்கே தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வங்கதேச தலைநகரான டாக்காவில் தொடங்க போகுதுங்க. ஓகேவா, நம்ம ஏற்கனவே புவனேஸ்வரில் பார்த்துருப்போம். அது என்னதுன்னா ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி. ஓகேவா, ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி வந்து ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடந்திருக்கும். இது என்ன சார் அப்படின்னா, ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடைபெறுது. ஓகேவா, ஸோ அப்போது இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கக்கூடியதெல்லாம் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 14 நடப்பு நிகழ்வுகள். ஸோ இந்த நடப்பு நிகழ்வுகள்லாம் குறிப்பிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய அகாடமியில் தங்கி பயில்வதற்கு விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா, நிச்சயம் நம்முடைய மேற்பார்வையில் நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக உருவாவதற்கு உங்களுடைய உழைப்பு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எங்களுடைய உழைப்பு அதைவிட பல மடங்கு அதிகமாகவே இருக்கும். விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ.